வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வாக்குப்பதிவின் போது தேர்தல் அடையாள அட்டையினை தவிர்த்து 12 மாற்று அடையாள ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என தேர்தல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வருகின்ற 19 தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் வாக்காளர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையினை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாத வாக்காளர்கள் பின்வரும் மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்து வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் வேலை அடையாள அட்டை, வங்கி மற்றும் தபால் அலுவலகம் வழங்கிய புகைப்படத்துடன் கூடிய பாஸ்புக், தொழிலாளர் அமைச்சகத்தின் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீடு, ஸ்மார்ட் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கிய ஸ்மார்ட் கார்டு, இந்திய பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டைகள் மற்றும் சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான ஊனமுற்றோர் அடையாள அட்டை என 12 அடையாள அட்டைகள் மூலம் தேர்தலில் வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 11 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்கள் 3 பாடங்களுக்கு குறைவாக தோல்வி அடைந்திருந்தால் அவர்களுக்கு மறுதேர்வு நடத்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அரசு பள்ளி முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரியில் 2023-24 கல்வியாண்டிற்கான 9 மற்றும் 11 வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டன. இந்த வகுப்புகளில் தோல்வி அடைந்தவர்கள் இடைநிற்றலை தவிர்க்க அவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 3 பாடங்களுக்கு குறைவாக தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தி மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மறுதேர்வு அட்டவணை அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் வருகின்ற 9 தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் நடத்தப்படும். தேர்வுகள் முடிந்தவுடன் விடைத்தாள்கள் திருத்தம் செய்யப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட ஆய்வு அதிகாரி ஒப்புதல் பெற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை உடனடியாக 10 மற்றும் 12 வகுப்புகளில் சேர பள்ளிகள் அனுமதிக்க வேண்டும் என்று கல்வித்துறை இணை இயக்குநர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லையனூர் காலாப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 5 தேதி காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, நவோதயா வித்யாலயா பள்ளி, பெரிய காலாப்பட்டு, புதுவை பல்கலைக்கழக ஊழியர்கள் குடியிருப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், கருவடிக்குப்பம், பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் புதுவை ஏரிப்பாக்கம் துணை மின் நிலைய மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 5 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை ஏரிப்பாக்கம் பேட், கல் மண்டபம், பண்டசோழ நல்லூர், நெட்டப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி அருகே நடந்து சென்ற மருத்துவரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் திவான் கந்தப்ப நகரைச் சேர்ந்தவர் சந்தோஷ். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம்போல் காலை ECRல் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த மருத்துவர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணிப்பரிசை இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரும் எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து மருத்துவர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருந்த CCTV கேமராவில் பதிவாக இருந்த காட்சிகளை வைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர். கோட்டக்குப்பம் பெரிய தெருவைச் சேர்ந்த நசீர் பாஷா, அம்பேத்கர் வீதியைச் சேர்ந்த சாம்பசிவம்,
கீர்த்தி வாசன் என மொத்தம் 3 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 7500 பணம், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மிஷன் வீதியில் மரத்திற்கு ஆசிட் ஊற்றி சாய்க்கப்பட்ட விவகாரத்தில் பொதுப்பணித்துறை புகார் அளிக்கவில்லை என்றும், புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதி வாவுசி பள்ளி எதிரில் 40 ஆண்டுகள் பழமையான மதிமாங்கா என்ற வகையைச் சேர்ந்த மரம் திடீரென முறிந்து சாலையில் விழுந்தது. தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். மரம் முறிந்து விழுந்ததில் வாலிபர் ஒருவர் காயமடைந்தார். 4 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. வனத்துறை ஆய்வில் மரத்தின் அடிபாகத்தில் துளையிட்டு ஆசிட் ஊற்றி மரத்தை சாய்த்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஆசிட் ஊற்றிய பாகம் உள்ளிட்ட மாதிரிகளை வனத்துறை கைப்பற்றி ஆய்வுக்கு எடுத்துச் சென்றது. ஆனால் ஆசிட் ஊற்றியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மரத்தை வெட்டி அகற்றிய பின்பு அவரவர் சொந்த பணிக்கு திரும்பிவிட்டனர். வனத்துறையிடம் கேட்டபோது மரம் இருந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பகுதி, அதனால் மரமும் அத்துறைக்கு உரிமையானது, அந்த துறையினர் முறைப்படி புகார் அளிக்க வேண்டும் என்றும், இதற்கு முன்னதாகவே ஆசிட் ஊற்றி அழிக்கப்பட்டது தொடர்பாக மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், புகார் அளிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். வில்லையனூர் மாதா திருத்தலத்தில் 147வது ஆண்டு திருவிழா வருகின்ற 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கவிருப்பதாக பங்குத்தந்தை ஆல்ஃபர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வில்லையனூர் மாதா திருத்தல அதிபரும் பங்குத்தந்தையுமான ஆல்ஃபர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி அருகே உள்ள வில்லையனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லையனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடி மரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறதாகவும், ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தில் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து இரவு 7:30 மாதாவிற்கு வைர கீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற இருக்கிறதாக தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை பிடித்து கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் போது பேசினார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடிப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்றும், எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை ஏற்படும் எனவும், இந்தியா கூட்டணி என்ற ஒன்று எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை, கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் சென்று விட்டனர், இங்கிருந்து தேர்ந்தெடுப்பவர்கள் அமைச்சராக வருவார், பாராளுமன்றத்திற்கு செல்பவர் வேண்டுமா, இல்லை நமது கோரிக்கைகளை பெற்று தருபவர் வேண்டுமா, நமது அரசின் எண்ணம் புதுச்சேரியை வளர்ச்சியடைந்த மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனவும், கூடுதல் நிதி மேலும் மத்திய அரசிடம் இருந்து கொண்டு வர வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் போது பேசினார். இந்தியா கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டக்குப்பம் நகராட்சி திடலில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மக்கள் நீதி மைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் கோட்டக்குப்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய கமல்ஹாசன், மத்திய அரசிடம் 30 லட்சம் காலிப்பணியிடங்கள் உள்ளது, அதை நிரப்பி இருந்தாலே கொஞ்சம் கவலை நீங்கி இருக்கும் என்றும், சுய தொழில் செய்தாவது பிடித்துக் கொள்ளலாம் என்றால் அதையும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதாகவும், அப்படி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆகையால் வேட்பாளர் துரை ரவிக்குமார் கரம் வலுப்பெற இவரது குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அவருக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார்.
மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளுக்கு வாக்களிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திருபுவனை தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், முரண்பாடுகளுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் எனவும், ரேஷன் கடைகளை திறக்காத, மளிகை பொருட்களை வழங்காத பாஜக அரசிற்கு வாக்களிக்க கூடாது என்றும், ஒரு தடவை அரசியலில் ஒரு மாற்றம் தேவை என்றும், கபட வேடதாரிகளுக்கு நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், அதற்கு அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என பேசினார். அதிமுக மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் அதிமுகவினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில துணை செயலாளர் நாகமணி தலைமையில், தொகுதி செயலாளர் கமலதாஸ் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி தலைவர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. சென்னை தெற்கு ரயில்வேயில் பல்வேறு வழித்தடங்களில் தண்டவாளம் மேம்படுத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டு வேக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் 170 ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ஆகிய 6 கோட்டங்களில் உள்ள முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக கூடுதல் பாதை அமைப்பது, ரயில் பாதையின் தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது, தெற்கு ரயில்வேயில் ரயில் பாதை மேம்படுத்தப்பட்ட முக்கிய வழித்தடங்களில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அந்த வகையில் சென்னை சென்ட்ரல் கூடூர், சென்னை சென்ட்ரல் அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சென்னை சென்ட்ரல் ரேணிகுண்டா என மொத்தம் 413.62 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் மேம்படுத்தப்பட்டு இந்த பாதைகளில் அதிகபட்சம் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகம் வரை விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தைவானில் 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்னதாக தைவானில் 1999 ஆண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது 2400 பேர் உயிரிழந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போதுதான் பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தைவானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட 15 நிமிடங்களில் ஜப்பானில் உள்ள யோனகுனி கடல் பகுதியில் வழக்கத்தை விட கூடுதலான உயரத்தில் அலைகள் எழும்பின. இதேபோல் ஜப்பானில் மியாகோ அமெரிக்காவில் உள்ள புவி அறிவியல் ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 7.4 பதிவாகி உள்ளது என்றும், ஜப்பானில் உள்ள புவியியல் ஆய்வு மையத்தில்
இது ரிக்டரில் 7.7 பதிவாகி உள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. ஜப்பான் கடல் பகுதியில் அலைகள் 3 மீட்டர் உயரத்திற்கு எடக்கூடும் என ஜப்பான் எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டது. இதேபோன்று பிலிப்பைன்ஸிலும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. பின்னர் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸில் இருந்து சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. தைவானில் மட்டும் நிலநடுக்கத்தால் 9 பேர் உயிரிழந்ததாகவும் 1000 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தைவான் அதிபர் சைலிங் வென் கூறும்போது, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்கான பணியில் மாகாண நிர்வாகங்களும் அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர் எனவும், மேலும் நிவாரண பணிகளுக்காக தேசிய ராணுவ வீரர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளனர் என்றார். தைபேவில் வசிக்கும் இந்தியாவைச் சேர்ந்தவர்களின் உதவிக்காக அவசர உதவி எண்ணை அங்கு இந்திய தைபே சங்கம் வெளியிட்டுள்ளது. அவசர உதவி தேவைப்படும் இந்தியர்கள் 09052479909 என்ற செல்போன் எண்ணிலோ அல்லது ad.idea@mea.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. TNBL D20 கிரிக்கெட் தொடர் வரும் July 5 தொடங்குகிறது. இந்த சீசனில் மொத்தம் 32 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இறுதிப் போட்டி August 4 சென்னையில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சார்பில் நடத்தப்படும் TNBL D20 கிரிக்கெட் தொடரின் இந்த ஆண்டு சீசனுக்காக அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டது. இதன்படி வரும் July 5 போட்டிகள் தொடங்குகின்றன. 28 லீக் ஆட்டங்கள், பிளே ஆஃப் சுற்றில் 3 இறுதிப் போட்டி என மொத்தம் 32 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. இறுதிப் போட்டி August 4 சென்னை சேப்பாக்கம் AM சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறுகிறது. லீக் ஆட்டங்கள் திருநெல்வேலி, நத்தம், சேலம், கோவை ஆகிய இடங்களில் நடத்தப்படுகின்றன. லீக் ஆட்டங்கள் July 5 to 28 வரை நடைபெறுகின்றன. பிளே ஆஃப் சுற்றின் இறுதி ஆட்டங்கள் தகுதி சுற்று 30 and 31 நத்தத்தில் நடைபெறுகிறது. தகுதி சுற்று 2 இறுதிப் போட்டி சென்னையில் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. July 5 சேலத்தில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ், லைலா கோவை கிங்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.